வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தோஷு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044459 9644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பல விதமான நேர்கள் கால் பண்ணி சந்தேகங்கள் கேட்கும் போது பொதுவாக டாக்டர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு மையமான கேள்வி என்னவா இருக்கும்னா, மலம் ஒழுங்காக கழிக்கிறீங்களா? அதை தாண்டி வந்துட்டு தைராய்டு பிரச்சனை இருக்கான்றது அதிகப்படியாக கேட்குறாங்க. இந்த தைராய்டுன்றது வந்துட்டு கொஞ்சம் பெண்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு இருந்தாலும் அது ஒரு பெரிய பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. தாண்டி டெய்லி மார்னிங் எழுந்தாலும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக ஒரு நோயாளி அப்படின்ற ஃபீல் மாத்திரைகள் எடுத்துக்கும் போது நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. தைராய்டுக்கு மாத்திரைகள் இல்லாமல் வேறு தீர்வுகள் இருக்காம அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும். எதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக தான் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைய காலகட்டத்தில் இருக்கோம். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு அந்த பர்டிகுலராக வந்துட்டு இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மாத்திரைகள் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு மித் இருக்குது, அதாவது நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இல்லை சுகர் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஜென்ரலாகவே எல்லாரோட மனதிலும் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளில் குணப்படுத்த முடியும். ஸோ இது வந்து நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட மைண்டு தான் வந்து முக்கியமான காரணம். குறிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சேஞ்சஸ் வரத்துக்கு முக்கிய காரணம் வந்து மைண்டு தான். நம்ம மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப டிப்ரெஷன், ஓவர் திங்கிங், ஓவராக குழப்பம், இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப ஒர்க்லோட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து டிஸ்டர்பாக இருக்கும் பொழுது ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும். அதனால தான் குறிப்பாக சொல்கிறோம், நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தைராய்டு பிரச்சனைகளும் சர்க்கரை நோய் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் வந்து முக்கிய காரணமாக அமையுது. ஸோ இப்போது ஒருத்தவங்க வந்து ஆரோக்கியமாக எல்லா உணவும் எடுத்துக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ப்ராப்பராக வந்து டயட் எடுக்காததுனாலையும் கரெக்ட் டைமுக்கு தூங்காதது தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பொதுவாகவே நம்மளோட எல்லா நோய்களுக்கும் முக்கிய காரணம் நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவுகள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த தைராய்டு வந்து ஏன் வந்து நமக்கு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னாலே அடுத்தடுத்து பல டிசீஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான வேலை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உணவில் எடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து நம்ம உடலுக்கு சேரக்கூடிய விஷயம் வந்து இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் பண்ணுது. இப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நமக்கு தொண்டை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த தைராய்டு சுரப்பி வந்து நார்மலாக வந்து தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் பண்ணிச்சு அப்படின்னா உடலில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலுக்கேற்ற அமைப்பு, அதாவது நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ தைராய்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் பலவித பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ இந்த தைராய்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமாக நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஒன்று வந்து தைராய்டு வந்து சுரப்பி கம்மியாக சுரக்கிறது, அதுக்கடுத்து தைராய்டு சுரப்பி அந்த தைராக்சிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகுறது. இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. பொதுவாகவே நம்மளோட உடலில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடல் வந்து அறிகுறிகள் காட்ட ஆரம்பிக்கும், அதாவது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனை வந்து நம்ம ஆரம்ப காலத்துலேயே நம்ம ஈஸியாக வந்து கவனிச்சிக்கலாம். இப்போது பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது அப்படின்னாலும், இல்லை வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை வந்துட்டு நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா, நம்ம இந்த மூணு சிம்டம்ஸ்லேயும் பேசிக்காக நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே தைராய்டு டெஸ்ட் பார்க்குறது ரொம்ப அவசியம். பொதுவாகவே நம்ம உடலில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம அறிகுறியாக காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன தலைவலி கூட நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு விஷயங்கள் தான். ஸோ இப்போ தலைவலி எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்திலே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஹார்மோன் பிரச்சனைக்கு நம்ம லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, மற்ற மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அந்த உறுப்பிலிருந்து நம்ம அந்த ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுற அளவுக்கு மருந்துகள் இல்லை. எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம அந்த ஹார்மோன் டேப்லெட் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட மருத்துவத்தில் அந்த உறுப்பிலிருந்து அந்த ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு மருந்துகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெண்டு மருத்துவத்தோட வித்தியாசமும். இப்போது சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இப்போ தைராய்டு பிரச்சனையும் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நிரந்தர தீர்வு நம்மளால் என்றைக்குமே கொடுக்க முடியாது. என்ன பிரச்சனை, நம்மளோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஹார்மோன் சுரக்கலை, அப்போ அந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணுற அளவுக்கு நம்ம மருந்துகள் எடுக்கணுமே தவிர, ஹார்மோன் டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறதுனால அதுக்கடுத்து நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருக்கும், அதாவது குறிப்பாக வந்து ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும். இந்த தைராய்டு பிரச்சனை வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக ஆண்களுக்கும் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் சிறு வயதினருக்கும் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஆல்ரெடி சொல்லக்கூடிய நம்மளோட டயட் தான். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்னால நமக்கு சின்ன வயசில் கூட ஹார்மோன் பிரச்சனை, சின்ன வயசில் கூட சர்க்கரை நோய், இந்த மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வரத்துக்கு காரணம் வந்துட்டு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால நம்ம உணவுகள் எடுக்கிறது எல்லாமே உடல் எடை வந்து அதிகப்படுத்தக்கூடியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த தைராய்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம தைராய்டு சுரப்பிலிருந்து அந்த தைராக்ஸிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு ரெண்டு விஷயத்த பண்ணும். ஒன்று வந்து மெட்டபாலிசம், அடுத்து வந்து க்ரோத். அதாவது மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் கரெக்டாக வந்து செரிமானமாகி அந்த நல்ல சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் போய் கலக்கணும். அதுக்கடுத்து தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே மோஷன் வழியாக வெளியேறணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு முக்கியமாக இருந்தால்தான் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ சத்துக்கள் சரியாக வந்து டைஜஷன் ஆகலை இல்லை அப்சார்ப்ஷன் சரியாக நடக்கலை அப்படின்னா தான் நமக்கு அடுத்து வந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது உடல் எடை அதிகமாகிறது, கொழுப்பு சத்து வந்து மசில்ஸில் போய் படையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும். ஸோ அன்றாடம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருக்கணும், அதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அஜீரணம். அஜீரணம்க்கு முக்கிய காரணமும் இந்த தைராக்சின்கிற ஹார்மோன் வந்து ப்ராப்பராக ரியாக்ட் ஆகாதது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால தான் நம்ம ஜீரணம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா தைராய்டு லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும். இந்த தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும். இதாவது தைராய்டு ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் நம்ம ரெண்டு விஷயம் சொல்கிறோம். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ தைராய்டு சுரப்பி வந்து அதிகமாக சுரக்குது அப்படின்னா அவனோட உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே நம்ம மைண்டுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கா சுகர் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட் தான் எடுத்து பார்ப்பாங்க. தைராய்டும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தைராய்டு சுரப்பி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், நெஞ்சு வந்து படப்படன்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து குளிர்ச்சியான ஒரு தன்மை வந்து தாங்க முடியாது, அதாவது அதிக சூடு அதிக குளிர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்களால பொறுக்க முடியாது. ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும், நகங்கள் எல்லாமே கூட வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும், அதாவது நகங்கள் வெடிக்குது ஈஸியாக வந்துட்டு உடையுது அப்படின்னு சொன்னால் கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதையும் தாண்டி இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நெயில்ஸ்லாம் வந்து நமக்கு கிராக் விழுறது ஈஸியாக உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், ஹைப்பர்லேயும் இருக்கும் ஹைப்போலேயும் இருக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் கூட ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஞாபக மறதி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் இந்த இடத்துல வச்சுட்டு சின்ன வயசாக இருந்தால் கூட யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மெமரி லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் லாஸ், அதாவது ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக வந்து மலச்சிக்கல் தான் நம்ம எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தைராய்டு பிரச்சனை வந்தால் மலச்சிக்கல் கண்டிப்பாக ஏற்படும். மலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அடுத்து மூட்டு வலியிலிருந்து உடல் எடை அதிகமாகிறதுலேருந்து நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் அடுத்து படிப்படியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால்
எந்த உறுப்புலேருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகலையோ அது வந்து நம்ம மூலிகை மருந்துகள் கொண்டு கண்டிப்பாக அதை செக்ரீட் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இப்போ தைராய்டு வந்து வராமல் தடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த தைராய்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்ம உணவில் எடுக்கக்கூடிய உப்பு சுவை, குறிப்பாக வந்து அயோடின் சத்து. அயோடின் சத்து வந்து நமக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா, நார்மலான ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெய்லி அன்றாடமே வந்து அயோடின் உப்பு எடுத்துக்கிறோம். ஸோ அயோடின் உப்பு அதிகமாக ஆனாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் ஒரே லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ அயோடின் வந்து கண்டென்ட் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா தைராய்டில் இம்பேலன்ஸ் வரும். கூட நம்ம எடுக்கக்கூடிய ஃபேட் ஐட்டம்ஸு, நம்மளோட ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு சைட் பை சைட் சேரும் போது தைராய்டு பிரச்சனையை சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, கல்லுப்பு யூஸ் பண்ணுறது 100% ஆரோக்கியத்தை கொடுக்கும், குறிப்பாக தைராய்டு பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ஸோ கல்லுப்பு கூட நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்துட்டு அந்த உப்பை வந்து உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா கல்லுப்புலையும் பார்த்தீங்கன்னா அயோடின் சத்து அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த முருங்கைக்கீரை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது எக்ஸஸாக இருக்கக்கூடிய அயோடின் எல்லாமே இந்த கீரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, நமக்கு ப்ராப்பரான டைமில் தூங்குறது. தூக்கம் சரியில்லாதவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும். குறிப்பாக நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட் ஃபுல்லாக முழிச்சிட்ருக்கும் போது ஹார்மோன் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம தூங்கும் பொழுது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் நமக்கு ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி சூரியன் ஒளி இப்போ யாருக்குமே படுறதே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ஏசி ரூம்லே இருக்கிறது, இல்லை வந்துட்டு நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப்பில் நம்ம எதையுமே வந்து கவனிக்கிறது இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக செக்ரீட் ஆகும். அது வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி நம்ம பாடியில் வந்து லிம்ஃபேட்டிக் நோட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அப்சார்ப்ஷன் நடக்கிறது மூலிமா தைராக்சின் வந்து நார்மலாக செக்ரீட் ஆகும். ஸோ அதனால தான் டெய்லி காலையில் அரை மணி நேரமாவது இளம் வெயிலில் நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இளம் வெயிலில் நிற்கும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது முக்கியமான விஷயம், நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நோய் வராமல் தடுக்கணும், இல்லை வந்து வந்த நோயை வந்து நம்ம எளிதில் குணப்படுத்தணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது மூலிமா அந்த கிளான்ஸ் வந்து நல்லாவே செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் நார்மலாக செக்ரீட் ஆகணும் அப்படின்னா நம்ம பிரெயினில் வந்து இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நமக்கு நார்மலாக வேலை செய்யணும். ஸோ அது மூளையோட வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்கணும், ஆக்சிஜன் சப்ளை நார்மலாக இருந்தால் தான் நமக்கு தைராய்டு கிளாண்டில் வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு பிரச்சனைக்கு நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நம்ம மருந்துகள் எடுத்தால் போதும். அதுக்கடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமும் கியூர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது லைனில் இருந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவடையலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பவித்ரா மேடம், சேலத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் சிஸ்டருக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு என்னம்மா? 22 ஆகும் மேடம் அவங்களுக்கு. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், எங்கள் சிஸ்டருக்கு வந்து 22 தான் ஆகுது. சரிங்கம்மா. அவங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 86 அது மாதிரி இருக்காங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. சரிம்மா. அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலராக இல்லை மேடம் அவங்களுக்கு, சாஃப்டாக வயிறு உப்புசமாகவே இருக்கு, நெஞ்சரிச்சல் இருக்கு. சரிங்கம்மா. மோஷன் ப்ராப்ளமும் இருக்கு மேடம் அவங்களுக்கு, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? இல்லை மேடம், அது வெயிட் அதிகமாக இருக்குன்றதுக்காக அதுக்கு மட்டும் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஓகே, எதுக்காக சாப்பிறீங்க டேப்லெட்ஸ்? டேப்லெட் எதுக்காக எடுத்துக்கிறீங்க? வெயிட் கம்மி பண்றதுக்காக மேடம். ஓகே,
ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு ட்ரீட்மெண்ட், சரிங்களா? எப்பயுமே நம்மளோட உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தணும், நம்ம உணவில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போது எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயிட்டை குறைக்கணும்னா அதுக்கு ஒரு டேப்லெட், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு ஒரு டேப்லெட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டண்ட்டான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் வியாதிகளும் அதிகமாகுது. ஸோ இப்போ நீங்கள் வெயிட் ரிடக்ஷனுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா வெயிட் குறையும், நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஆனால் ஒன்ஸ் அந்த மெடிசன் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா முன்னாடி இருந்த வெயிட்டை விட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுவீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இதுக்கு முன்னாடி யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம உடலை விட்டு வெளியேறும் போது ரொம்ப வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. கால்சியம் டெஃபிஷியன்சி, அப்புறம் முடி கொட்டுறது, அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிசீஸ் வந்த மாதிரி இருப்பாங்க வெயிட் ரிடக்ஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே. அப்புறம் ஒரு சிலருக்கு பல் இல்லாமல் கூட ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து முற்றிலும் இன்றைக்கே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். தைராய்டு பிரச்சனையா, இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முற்றிலும் கவனிக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து எல்லா ஹார்மோன்ஸும் நார்மலாக இருக்கும், பட் கொழுப்பு சத்து அதிகமாக எடுக்கிறதுனாலையும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்னங்கிறத பார்த்து அதுக்குரிய மூல காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஷார்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முற்றிலும் தவறான விஷயம். ஸோ டயட் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ரொம்ப ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸு, டீப்பாக ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டாம். குறிப்பாக மைதா உணவுகள், நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்ஸ்லேருந்து ப்ரெட்லேருந்து நூடுல்ஸு பர்கர்லேருந்து எல்லா ஜங்க் ஃபுட்ஸ்லேயும் மைதா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். குறிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸு, பேக்கெட்டில் வரக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோம் மேட் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ வயிறு உபசமாக இருக்குது, சரியாக செரிமானம் ஆகலை, மலச்சிக்கல், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம அவுட்சைட் ஃபுட் எடுக்கிறது முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், தைராய்டு எப்படி இருக்குது, தைராய்டு லெவல் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கடுத்து ஒரு ஸ்கேன் பரிசோதனையில் பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இது ரெண்டுமே ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். சேலமில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். இம்மிடியேட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் நீங்கள் எடுக்கும்பொழுது மூல காரணம் என்னங்கிறத சரி பண்ணிட்டாலே உடல் எடை தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தவறானது, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்க பேர் என்னம்மா? நான் பாண்டிச்சேரியிலிருந்து பத்மினி பேசுறேன். ஓகே பத்மினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹஸ்பண்ட்காகவும் எனக்காகவும் மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். 30, என் வயசு 30. ஓகேம்மா, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எங்க ஹஸ்பண்ட்க்கு எனி டைம் வயிறு ஒரு மாதிரி உபசமா இருக்குங்கறாங்க. சரிங்கம்மா. ஹலோ, கேக்குது? உபசமா எனி டைம் ஒரு மாதிரி சவுண்ட் வருதுங்க, அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. ஓகே, என்ன வேலை செய்றாருமா? அவங்க எலக்ட்ரீஷியன் மேம். ஓகே, வீட்டு சாப்பாடா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுவாங்களா? மோஸ்ட்லி மார்னிங் மட்டும் வீட்ல சாப்பிட்டு போவாங்க, மதியம் ஹோட்டல்ல அப்படியே சாப்பிடுவாங்க, நைட் வந்து வீட்ல சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ ஹோட்டலில் சாப்பாடு வந்து முற்றிலும் கட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை மூலமாக சரியாகும். ஏன்னா இப்போது ரொம்ப அக்கேஷ்னலாக எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் டெய்லி நம்ம ஹோட்டல் ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க நிறைய வந்து அஜினோமோட்டோ, கலர் பவுடர், இன்னும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நிறைய இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அது உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதல் ஏற்படும். குறிப்பாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாதம், ஹோட்டல்லேருந்து எடுக்கக்கூடிய சாதத்தில் நிறைய சுண்ணாம்பு சத்து எல்லாமே கலந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது ரெகுலராக ஹோட்டல் ஃபுட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அல்சர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போ வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ இட்லிக்கு வந்து சோடா மாவு போட்டு நம்ம வைப்போம். ஸோ அந்த டெய்லி வந்து அந்த ஒரு பிஞ்ச் நம்ம போடுறோம் அப்படின்னா கூட அதை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுனா குடல் வயிற்று பகுதிக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும், ஒரு குஷன் மாதிரி இருக்கும். அது நம்ம காரமான உணவுகள், ரொம்ப ஆயிலான உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அது வயிற்றை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த குஷன் மாதிரி இருக்கும். இப்போது இந்த சோடா மாவு போட்ட உணவுகள்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த குஷன் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் அல்சர் ஏற்படும்.
ஸோ இதுதான் பேசிக். வீட்டில் இருந்தால் கூட சோடா மாவு, அஜினோமோட்டோ, கலர் பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம். நிறைய பேஷண்ட்ஸ் எங்களோட மருத்துவமனையில் கூட மேடம் ஒரே ஒரு பிஞ்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரே பிஞ்ச் வந்து நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிடும்போது நம்ம வயிற்றுப்பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஹோட்டல் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனைகள் சரியாகும். அதுக்கடுத்து வயிற்றில் வந்து சுத்தம் பண்ணணும். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 15 ml வெந்நீரில் இல்லைனா பாலில் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு வாரம் எடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் கம்ப்ளீட்டாக வெளியேறிடும். அதுக்கப்புறம் வீட்டு உணவே அவருக்கு கொடுங்க. குறிப்பாக வந்துட்டு நன்னாரி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வயிறு உபசம், வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நன்னாரி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டும் கொடுங்க. இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாகும். சப்போஸ் இதில் இன்னும் ஃபுல்லாக கியூர் ஆகலை, குடல் வந்து முழுமையாக சுத்தமாகணும் அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது, கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். என்ன உணவு எடுத்தாலும் நல்லா மென்று நல்லா கூழ் மாதிரி ஆனதுக்கப்புறம் விழுங்க சொல்லுங்கள். தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் குடிக்கிறது அவசியம். மணத்தக்காளி கீரை, பெருங்காயம், சீரகம், தனியா, சோம்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா பொடி பண்ணி கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். வயிறு உபசம்லாம் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக தலைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சுகன்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுகன்யா? காரைக்கால்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 25. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு 1 வருஷமாகவே. ஓகேம்மா. நான் 1 வருஷமாகவே டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க வெயிட் அதிகமாகிட்டே தான் போகிறேன் மேடம். ஓகேம்மா, தைராய்டு சுரப்பே கம்மியாக இருக்குங்களா அதிகமாக இருக்குங்களா? லாஸ்ட்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தப்போ 3.050 அப்படின்னு மேடம். ஓகேம்மா. 25 mg tablets. ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு முற்றிலும் குணப்படுத்த முடியும். அதனால தான் வந்துட்டு தைராய்டு குணப்படுத்த முடியுமா, சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப டவுட்டில் தான் வருவாங்க, இது சரியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 to 6 months இல்லை எத்தனை வருஷம் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்றார் மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது எந்தவித மருந்துகளும் இல்லாமல், அதாவது ஆங்கில மருந்துகளும் இல்லாமல், நம்மளுடைய மருந்துகளும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஏன் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ப்ராப்பராக நடந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவும் சரி, நம்ம தூங்குகிற விஷயங்கள் இருந்து எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கெட்டில் வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கல்லுப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன், முருங்கைக்கீரை போட்டு வறுத்துட்டு அந்த கீரையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். டெய்லி 1-20 நிமிஷம் வந்து வெயிலில், இளம் வெயிலில் நிற்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் செய்ய ஆரம்பிக்கும். ஹார்மோன் பிரச்சனைகள் முழுமையாக குணமாகணும் அப்படின்னா உடல் உழைப்பு வந்து அதிகமாக இருக்கணும், வேர்வை வந்து அதிகமாக வரணும். முக்கியமாக சொல்கிறேன், இப்போது நிறைய பேர் வந்துட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஒர்க்கிங் உமன் தான், எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வேர்வை வரணும், வேர்வை வந்தால் தான் கழிவுகள் வெளியாகும். அதே மாதிரி நம்மளோட லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸும் நார்மலாக ரெகுலர் ஆகும். அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸ் கூட வாக்கிங் போங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கும்போது ஹார்மோன்ஸ் நார்மலாக செக்ரீட் ஆகும். அதே மாதிரி தான் தைராய்டுக்கும் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் நார்மலாக செக்ரீட் ஆகும். நீங்கள் இப்போதைக்கு சீதாப்பழத்தோட இலை, நுணா இலை, கொய்யா இலை 5 இலைகள் எடுத்து கஷாயம் மாதிரி போட்டு காலை 15 ml, நைட் 15 ml எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முழுமையாக குணம் பெறலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
என் பேர் மேரி ஸ்டெலாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கடலூர் மாவட்டத்தில இருந்து. இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? டாக்டர் கிட்ட தான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா டாக்டர் கிட்ட தான் பேசலாம். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. உங்க வயசு? எனக்கு வயசு 30. ஓகேம்மா பேசலாம். டாக்டர் நிப்பில் தான் இருக்கா? சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். எனக்கு சரியாவல. நான் வந்து இந்த கர்ப்பப்பையும் போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த காலப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது, சரி, பிரின்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கேயும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தா மாத்திரையும் டேப்லெட் எல்லாம் வச்சாங்க உள்ள. ஓகேம்மா. எனக்கு அது சுத்தமரா நிக்கவே இல்ல. தண்ணி அட்டகம் சும்மா போயிட்டே இருக்குது. ஓகே. உடம்பு எல்லாம் சோர்வா இருக்குது. ஒரு வேலை செய்ய முடியல. இடுப்பு எல்லாம் பயங்கரமா வலிக்குது. சரிம்மா. தலைவலி எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஓகேம்மா. இடுப்பு வலி இருக்கா? கொஞ்சம் படுற இடம் கொஞ்சம் வந்து அரிக்கிற மாரி ஒரு இது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால வெள்ள வந்து நான் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணா நிக்கலானா? சரிம்மா. அதுக்காக கொஞ்சம் சொல்லுங்களா மேடம்? சரிம்மா கண்டிப்பா. இப்போ பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ள படுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உடல் எடை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் மாதிரி உடல் எடை நல்லாவே உருக்க ஆரம்பிச்சிடும். வெயிட் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிருவாங்க. இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த வெள்ளைப்படுறது வந்து முற்றிலும் குணமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா இது மோஸ்ட்டாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அந்த கிருமினால் வரக்கூடிய பிரச்சனை, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிருமி அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை மாதம்ங்கிறத நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது வெள்ளைப்படுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தின் பிரகாரம் உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும் போது, ஹீட் அதிகமானால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கு அடுத்து வந்து கிருமிகள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹீட்டை குறைக்கணும்னா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லெண்ணெய் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும், குறிப்பாக வந்து பாதத்துலேயும் எண்ணெய் தேய்க்கணும். இப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் பாதத்தை வந்து சுத்தமாக மறந்துடுறோம். நம்மளோட பாதத்தில் தான் வந்து நம்மளோட வர்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் அழுத்தம் ஏற்படும் போது, நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது வர்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அழுத்தம் ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வெந்நீரில் தலை குளிங்க. இது வாரத்தில் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா சைவ உணவுக்கு மாறிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து இந்த பிரச்சனைகள் வந்து குணமடையும். அதுக்கடுத்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வெள்ளருகு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இது நல்லா பவுடர் பண்ணிவிட்டு காலையில் 5 கிராம், மதியம் 5 கிராம், நைட் 5 கிராம், 3 வேளையும் வெந்நீரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 மூலிகையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா 1 தேக்கரண்டி வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. இதே பொடியை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வாஷ் பண்ணணும். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அங்கே இருக்கிற கிருமிகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் டெய்லி காலை வெறும் வயத்தில் உங்களுக்கு 3 நாள்லேருந்து 5 நாள் வரையும் இருக்குது அப்படின்னா வேப்பை இலையோட கொழுந்தும் கடற்சிக்காய் இது ரெண்டுமே நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி வெறும் வயத்தில் எடுத்துக்கோங்க. அந்த பீரியட்ஸ் வழியாகவே அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். ஸோ இப்போ டிஎன்சி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு அதுக்கு அடுத்து வந்து கிருமிகள் உள்ளே இருந்தது அப்படின்னா திரும்ப இந்த வெள்ளைப்படுற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் மாதவிடாய் தருவாயில் நம்ம மருந்துகள் எடுக்கணும்னு சொல்கிறது. அப்போ தான் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும். ஸோ மாதவிடாய் சமயத்தில் நம்ம குறிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் சரி மருந்துகளும் சரி எடுக்கும்போது கழிவுகள் எல்லாமே மாதவிடையில் வெளிவரதுனால தான் நம்மளோட மருத்துவமனையில் வெறும் வயத்தில் காலையில் 3-5 சொட்டு நீராகாரம்ல கலந்து எடுக்க சொல்கிறோம். எடுக்கும்போது டிஎன்சி பண்ணுறதுக்கு ஈக்குவலாக நமக்கு இந்த கர்ப்பப்பை சுத்தமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெகுலர் பீரியட்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெள்ளருகு பொடி, திரிபலா சூரணம் உள்ளுக்கும் எடுத்துக்கணும், வெளியிலையும் வாஷ் பண்ணுங்கள். அந்த அரிக்கிற பிரச்சனை இது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு நல்லா கியூர் கிடைக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும்னா கண்டிப்பாக 6 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் கீழே ஸ்கோலாக இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி, மருத்துவமனைக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இதை கியூர் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி உங்களோட உடல் எடை வந்துட்டு வீக்காக இருக்கிறது நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஈரல் வந்து அதாவது லிவர் வந்து நார்மலாக செயல்பட்டுருச்சு அப்படின்னாலே
உடல் எடை தானாகவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி வரி பண்ண வேண்டாம், லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நிரந்தர தீர்வு பெறலாம். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ராஜா, சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் பேசுகிறேன். உங்கள் வயசு என்ன சார்? வயசு 35 ஆகுது மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். மேடம், இது ஒரு 3 வருஷமாக இந்த பேக் பெயின் இருக்குங்க. ஓகே, என்ன வேலை செய்றீங்க? நான் டூவீலர் மெக்கானிக்ங்க. ஓகே சார். சோ மோஸ்டா வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம செய்யற தொழிலினால வரக்கூடிய பிரச்சனை, ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு என்ன பண்ணோம், இப்போ லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறவங்களுக்கு, இவங்களோட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மெக்கானிக்காக இருக்கீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதியில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ சிட்டிங் பொசிஷன்லேயே இருந்தாக்கா நமக்கு கழுத்து பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் பிரச்சனைகள் ஏற்படும். நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வரும். குறிப்பாக வந்து டிராஃபிக் போலீஸு, டீச்சர், டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்களுக்கு, லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம செய்யக்கூடிய தொழில்னால வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது வார்ம் அப் மாதிரி பண்ணோம், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் வந்துட்டு அசைவுகள் கொடுக்குற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மல் வர ஆரம்பிக்கும், ஸ்டிஃப்னஸும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாகவே L4-L5 கம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை தான் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அப்படி கிடையாது. கண்டிப்பாக வர்ம சிகிச்சையில் அது முழுமையாக குணப்படுத்த முடியும். இப்போது நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னாலும் அது நிரந்தர தீர்வு கொடுக்க முடியாது. திரும்ப ஒரு 3-6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு முன்னே இருந்ததை விட இப்போது நடக்கிற அந்த கெயிட்டே, அதாவது நடக்கிற தன்மையே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே நமக்கு ஸ்பைனல் கார்டில், குறிப்பாக அந்த இடுப்பு பகுதியில் வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்திலேயே பார்க்குறது அவசியம். ஏன்னா காலுக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்துட்டு மெயினாக அதன் வழியாக தான் வெளியில் வரும். அதில் நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன நரம்புகள் எல்லாமே பாதிப்படையும். அறுவை சிகிச்சை மேற்கொண்டதுக்கு அப்புறமா காலில் வந்துட்டு ஒரு விதமான மதமதப்பு, நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது இது கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறோம் இதுக்கு அப்படின்னா, தசைகள் வந்து வளைவடைகிற மாதிரி, நரம்புகள் வந்து நசுக்கப்பட்டிருந்ததுன்னா அதோட பிளட் சப்ளை வந்து நார்மல் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்பெறலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் உஷாராணி மேடம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ஓடுவாஞ்சேரி மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். குதிகால முள்ளு ஒண்ணு அடிச்சது மேடம், போன ஆகஸ்ட் மாசம். ஓகேமா, போய் பார்த்ததுல சரிமா, அப்புறம் பார்த்தா முள்ளு ஒண்ணு இல்ல, குதிகால் எலும்பு வளர்ந்துருக்குறாங்க, முட்டையாட்ட இருக்க அந்த இடம் பயங்கரமா வலிக்குது, காலம் கூடவே முடியல. கண்டிப்பா ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க, சரி, ஆனா இது ஒண்ணும் இல்ல, ஆபரேஷன் பண்றதுல பண்ணிட்டாங்க, சரி, 90% தான் சரியாகும். பயமா இருக்கு. ஓகேமா, சோ ரெண்டு காலையும் இருக்குங்களா, ஒரு காலம் மட்டும் இருக்கா? ஒரு கால் தான் மேடம், ரைட் வீக்கமா இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க சத்து மாத்திரை எடுத்தீங்களா? எதுக்கு மேடம்? சத்து மாத்திரைகள் ஏதாவது சாப்பிட்டீங்களா? சரிமா, ஸோ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ கால்சியம் சத்து குறைவா இருக்கு அப்படின்னா உடனே ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம். மூட்டுக்களை வலி அப்படின்னாலே இன்றைய காலகட்டத்தில் உடனே ஒரு கால்சியம் மாத்திரை இல்லை சத்து மாத்திரை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும், பட் ஆனால் மூட்டு வலி கண்டிப்பாக கியூர் ஆகாது. கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் மட்டும்தான் கால்சியம் மாத்திரை எடுக்கணும். அதுவும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்லேயே நம்மளோட கால்சியம் சத்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ கால்சியம் சத்து நமக்கு எளிமையாக ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து பிரண்டை. பிரண்டை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும், அதே மாதிரி அதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். ஸோ வாரத்தில் ஒரு 2 நாட்கள் பிரண்டை வந்து துவையல் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பாக கால்சியம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து மானிட்டர் கூட பண்ணலாம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு பிறண்டை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கும்பொழுது உங்களோட கால்சியம் லெவல் 100% இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு வந்து விஷயம், சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் எடுக்கணும். இப்போ நம்ம மாத்திரைகள் எடுக்கிறீங்க, இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 500 mg வந்து கால்சியம் மாத்திரை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உணவுலேயும் வந்து கால்சியம் சத்து இருக்கும். இப்போ நீங்கள் பால் எடுக்கிறீங்க, தயிர் எடுக்கிறீங்க, அது கூடயும் கால்சியம் நீங்கள் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கால்சியம் சத்து நம்ம உடலில் சேர ஆரம்பிக்குது. அப்போது அந்த கால்சியம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனாக தான் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போ மூட்டு வலிக்கு நீங்கள் மாத்திரைகள் போட்டு இப்போ அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா ஒரு க்ரோத் வளர அளவுக்கு நமக்கு அடுத்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வர்ம சிகிச்சையில் நம்மளால் வலிகள் நல்லாவே குறைச்சி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்க அந்த போனை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரிம் பண்ணுவாங்க. அதாவது ஷார்ப்பாக வந்து வளர்ந்துருக்கும் அந்த போன்ஸு, அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையிலும் வர்ம சிகிச்சை மேற்கொண்டு நமக்கு பஞ்சகர்மா சிகிச்சை வெளிப்பிரயோகமாக வந்து ஒத்தடம்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வலிகள் நல்லாவே குறையிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். கூடுவாஞ்சேரியில் தான் இருக்கீங்க, டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது. இதுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பாக வந்து செப்பல்ஸ் வந்து சாஃப்டான செப்பல் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது கூட சாஃப்டான செப்பல் யூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து அதுக்கு இல்லை. நம்மளோட பாடியில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு க்ரோத் வளரும் போது இடம் பற்றாக்குறையினால நமக்கு வலி அதிகமாக இருக்குது. அந்த சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள், தசைகள், இது எல்லாமே வந்து அழுத்தம் ஏற்படுறதுனால பெயின் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு டெய்லி ஒத்தடம் மட்டும் கொடுங்க, நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அப்போ பண்ணனப்ப வந்து 49.60 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்களா இல்ல அதுக்கு ஏதாவது வேற ட்ரீட்மென்ட் ஏதாவது பண்ணனும்? இப்போ நீங்க சொன்ன லெவல் T3 T4 TSH-ங்களா? ஆமா. இல்லம்மா, T3 T4 and TSH மூணு வேல்யூ சொல்ல முடியுமா? மூணு வேல்யூ தெரியலங்க மேடம். ஆனா 49.60 னு சொன்னாங்க. ஓகேம்மா, நீங்க ரிப்போர்ட்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சரிங்களா? ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு நானே உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி பேசுவேன் சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ சர்க்கரை அளவு தெரியுங்களா? சரி, ஓகே, ரெண்டு ரிப்போர்ட்ஸும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, பார்த்துட்டு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னன்றதை சொல்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பரமேஸ்வரி, நான் சிதம்பரத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னம்மா? என் வயசு 20 மேம். ஓகேம்மா, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்களோட சந்தேகம் என்னம்மா, கேட்கலாம், உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேம், எனக்கு தைராய்டு இருக்கு மேம், ரெகுலரா பீரியட் வர மாட்டேங்குது, ஒரு நாள் தான் வருது. சரிம்மா, எத்தனை வருஷமா தைராய்டு இருக்கு? அது 1 இயரா இருக்கு மேம். ஓகேம்மா, இப்ப கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல, தெரியல மேம், நான் வலிக்கிறது வலி அவ்வளவா இல்லைன்ட்டு நான் மாத்திரை சாப்பிட்டு விட்டேன். தைராய்டு மாத்திரை சாப்பிடுறது விட்டீங்களா? சாப்பிடல மேம், 1 மந்த்தும் சாப்பிட்டேன். ஓகேம்மா, சரி. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணும்போது மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட உடலில் இன்னும் பலவித பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா இப்போ நீங்கள் டெய்லி வந்து ஹார்மோன் டேப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நம்மளோட பாடி வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் மெக்கானிசமில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்.
நீங்கள் இம்மிடியேட்டாக டேப்லெட் ஸ்டாப் பண்ணதுனால அந்த ஹார்மோன்ஸ் நம்ம பாடிக்கு கிடைக்கலன்றதுனால நம்ம பாடி வந்து என்னாகும் அப்படின்னா நிறைய வந்துட்டு மெட்டபாலிசம் வந்து ராங்காக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் உங்களுக்கு மென்சஸ் கூட ஒன் டேயில் வர பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக வந்துட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் கீழே ஸ்கூலில் இருக்க நம்பர் கால் பண்ணி டாக்டரை நேரில் வந்து பாருங்கள். நாடி பரிசோதனையின் பிரகாரம் உங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுப்போம். கொடுக்கும்பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். ஸோ பேசிக்காக வந்துட்டு ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு மருந்துகள் நாங்கள் கொடுக்கறதில்ல. நம்மளோட ஹார்மோன் பிரச்சனைகள் சரி பண்ணுறோம். எப்பவுமே நம்மளோட மருத்துவமனையில் எதனால் வந்து ஷார்ட் பீரியட்லேயே வந்து ரிசல்ட் கிடைக்கிது, நிரந்தர தீர்வு கிடைக்குதுன்னா ஒரு பிரச்சனையோட ஒரு நோயோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத அதை கணிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் நமக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளோட மருத்துவமனையில் உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அனைத்தும் வந்துட்டு நம்மளோட காயக்கல்பு மூலிகைகள். ஸோ அந்த காயக்கல்பு மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வீரியத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு ஷார்ட் பீரியடில் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பிரச்சனையோ அதுக்கு நம்ம ஷார்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்காமல் அதுக்குரிய மூல காரணம் எடுக்கிறது அவசியம். இப்போ பீரியட்ஸ் சரியாக வரல அப்படின்னா பீரியட்ஸ் வரத்துக்கு மாத்திரைகள் மாதம் மாதம் போடுறது தவறான விஷயம். தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது கூட கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதும் அதையும் ரூல் அவுட் பண்ணும். நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய சவ்வுகள் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதனால் வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரத்த சோகை இருந்தாலும் அனிமிக்காக இருந்தால் கூட நமக்கு நார்மல் பீரியட்ஸ் வராது. ஸோ பேசிக்காக அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம மெயின் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு மற்ற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும். இப்போ நீங்கள் மெடிசன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இப்போது திரும்ப மருந்துகள் எடுக்க வேண்டாம். மூலிகை மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டியது கல் உப்பு உபயோகப்படுத்தணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இளம் வெயிலில் நிற்கணும். இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் வந்து நார்மலாக இயல்பான நிலைமைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட மருத்துவமனைக்கு கீழே ஸ்கூலுக்கு நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர்? ரேணுகா தேவி மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசுமா? 29. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. இது ஃபேஸ் மட்டும் ஒரு கலராக இருக்கு, நெக்கு பிளாக்காக இருக்கு, அது அரிப்பாக இருக்கு. ஒரு ஃபேன் காற்றுல உட்காந்தா கூட ஒரே அரிப்பாக இருக்கு. ஓகேம்மா, ஃபேஸ் மட்டும் கலராக இருக்குன்னா மற்ற பாடியில் எல்லாமே நார்மலாக இருக்குங்களா? கழுத்து பகுதி மட்டும் கருப்பாக இருக்கா? ஆமாம் மேம். ஓகேம்மா, சுகர் இருக்கா உங்களுக்கு? இல்லை மேம். ஓகே, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தீங்களா? எதுவுமே இல்லை மேம். எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது நீங்கள் செயின் வேறு ஏதாவது மாற்றி யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை மேம், கோல்டு செயின் மட்டும்தான், அது கூட இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, கழுத்து பகுதியில் அது அரிப்பாக இருக்கனால, இச்சிங்காக இருக்கனால கழுத்து வச்சேன். ஓகேம்மா, தோல் ஏதாவது வருதுங்களா? எதுவுமே இல்லை மேம், தோல்லாம் இல்லை. ஓகே, ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க? ஆ, ஆமாம் மேம். ஓகே, சுகர் டெஸ்ட் எப்போ பண்ணீங்க? சுகர் டெஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி பண்ணேன் மேம். ஒன்றுமே இல்லை, சுகர்லாம் நார்மலாக இருக்கு, சுகரே இல்லை, கரெக்டாக இருக்கு அப்படின்னுட்டான். சரி, ஓகே. ஸோ எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கு, இன்சுலின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கழுத்து பகுதியில் வந்து கருமை நிறம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக பின் பகுதியில், கழுத்து பகுதியோட பின் பகுதியில் நமக்கு அந்த ஒரு பிளாக் மார்க் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ இன்சுலின் டெஃபிஷியன்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கழுத்து பகுதி சுற்றிலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னா, எந்த ஒரு அரிப்பும் இல்லை, இல்லை நீர்லாம் எதுவும் வரல, பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு முறை நேரில் பார்க்கலாம். என்ன டைப் ஆஃப் ஸ்கின் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை எதனால இந்த கழுத்து பகுதியில் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நேரில் ஒரு முறை வந்து பாருங்கள். நம்மளோட மருத்துவமனை டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது, சென்னையில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் எந்தவித தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி முழுமையான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ்க்கு 4 தலைமுறைகளாக நம்ம 100% ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஒரு மூன்றிலிருந்து ஆறு மாத காலம் இல்லை தேவைப்பட்டால் எட்டு மாத காலம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது முழுமையாக வந்து குணம் பெறலாம். இப்போ சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, இப்போ ஸ்கின்ல வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு நிறமாக இருக்குன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி பாடியில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது எக்ஸிமாவாக இருந்தாலும் சரி, இல்லை அர்டிகேரியா இருந்தாலும் சரி, இல்லை அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை தவிர்த்து எல்லா பிரச்சனைகளும் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, பக்கவாதம், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பொதுவாக இன்றைக்கி பேசக்கூடிய தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்சுலின் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, நம்ம எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீண்ட காலம் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஒரு 3 to 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. குறிப்பாக வந்து கேம்ப்ஸும் வந்து நடத்துகிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் வந்து கேம்ப் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து திருவண்ணாமலையிலையும் காஞ்சிபுரம்லையும் நம்மளோட மருத்துவமனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட மருத்துவமனையின் முழு நோக்கம் என்ன அப்படின்னா, அறுவை சிகிச்சை இல்லாமல் எல்லா விதமான நோய்களும் நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம ஆரம்ப காலத்திலே நம்ம கணிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2-3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. இப்போ க்ரானிக் டிசீஸாக இருக்குது, இப்போ 20 வருஷம் இருக்குது, 30 வருஷமாக இருக்குது அப்படின்னா, ஒரு 6-8 மாத காலம் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாடி பரிசோதனை பிரகாரம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வாதம், பித்தம், கபம் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா வியாதியும் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் ஏற்ற தாழ்வு இருக்கும்பொழுது தான் நமக்கு நோய்களும் ஏற்படுது. ஸோ அந்த வாத பித்த கபம் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உடல் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே முழுமையாக குணப்பெறும். அந்த கான்செப்ட் தான் நம்மளோட மருத்துவமனையிலும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், காயத்ரி ஃப்ரம் பெங்களூர். ஓகே காயத்ரி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? யாருக்காக தான் மேடம் கேட்டுக்கிறேன். உங்கள் வயசு என்னம்மா? 32. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு ஒரு 5 இயர்ஸா இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகேம்மா, எப்பெல்லாம் டேப்லெட் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் மட்டும் பீரியட்ஸ் வருது, மற்ற நேரம் பீரியட்ஸ் வர மாட்டேன் மேடம். ஓகே, வேற பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா, ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? ஸ்கேன் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, இப்போ தைராய்டும் இருக்கு மேடம். ஓகே, ஸோ இதை ரெண்டுமே நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து கோரிலேட்டட் தான். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே இந்த ரெண்டு ப்ராப்ளமும் நமக்கு க்யூர் கிடைக்கும். ஸோ பெங்களூரில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். இப்போ மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் வரவழைக்கு தவறான விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஷார்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்கிறோம். இப்போது பீரியட்ஸ் வரலனா மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் வரவழைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ வெயிட் அதிகமாக இருக்குன்னா மாத்திரை போட்டு வெயிட் குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இதனால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. மாத்திரைகள் போட்டோம், நம்ம மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு, இந்த மாதம் நமக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதமும் பீரியட்ஸ் வரலையா, திரும்ப மாத்திரை போட்டு இந்த மாதம் பீரியட்ஸ் வந்துருச்சு, ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மாதம் மாதம் பீரியட்ஸ் வர்றது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது, இயற்கையான முறையில் வருதா, மாத்திரைகள் போடாமல் நார்மலாகவே நமக்கு பீரியட்ஸ் வந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான உடல் அப்படின்னு அர்த்தம். மாத்திரைகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதான் சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் மட்டும்தான் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மருந்துகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட மருத்துவமனையிலும் அந்த கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ தைராய்டுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் அசோக மரப்பட்டை கஷாயம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பட்டை வந்து உங்களுக்கு மருந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதுவும் எடுத்துக்கோங்க. மலை வேம்போட பட்டை கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பட்டையும் நல்லா பவுடர் பண்ணி கஷாயம் மாதிரி போட்டு வெறும் வயிற்றுல காலையில் எடுத்துக்கோங்க. குறிப்பாக பீரியட்ஸ் ஒரு டைமில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்க கழிவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். இது கூட பெங்களூரில் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
வணக்கம் மேடம், பேர் செல்வராஜி, புதுக்கோட்டையிலிருந்து அழைக்கிறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்லை எனக்கே பாடி போகலாம் மேடம், வயசு 35. ஓகே சார், பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஆ சரிங்க. வணக்கம், சொல்லுங்க சார். ஆ வணக்கம் மேடம், பேர் செல்வராஜி, புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து கூப்பிட்டேன் மேடம். சரிங்க சார். எனக்கு ஒரு 1 இயர், போன வருஷம் 18 ஒரு 6வது மாசத்துலேருந்து இடுப்பில் சோதாங்கி பக்கம் கீழ் பகுதியில் வலி இருந்துட்டு இருந்துச்சு மேடம். சரிங்க சார். சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றேன், சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ண அந்த டைம்ல ஓகே அங்க ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர்கிட்ட காட்டினா, எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சவங்கள்ட்ட, அவங்க வந்து ஒரு போன் டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்தியா பகுதி என்னால தாங்க முடியாத வழியா இருந்துச்சு. அப்ப அதாவது தாங்க முடியாத வழியும் இல்லை, கண்டினியூஸா அந்த எடுப்பு பகுதியில் வலிச்சதுனால ஒருவேளை கிட்னி எதுவும் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நான் பர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்தியா வந்தேன். சரிங்க. இந்தியா வந்துட்டு ஒரு திருநகர டாக்டர் பார்த்தேன், அப்புறமா சின்ன டாக்டர் பார்த்து ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து நார்மல்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு போன் டாக்டர் பாருங்க எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு போன் டாக்டரையும் பார்த்தேன், அவங்களும் எல்லாம் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு நார்மலுங்கிறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தது எனக்கு இந்த முதுகு பகுதியில அது எனக்கு கப்பல் ஏர் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே, அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் வந்து பார்த்தப்ப. ஆனா எனக்கு கண்டினியூஸா வலி இருந்துகிட்டே இருக்கு மேடம். போன வருஷம் 8வது மாசம் 6வது மாசத்துல இருந்து பின்னாடி பக்கம் வைப்பீங்களா? சார், நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய பர்ஸ் இருக்கு இல்லையா, மணி பர்ஸ்? சரி ஓகே. இப்ப பொதுவாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ் வந்து பின் பக்கம் வைக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ நம்மளோட இடுப்பு பகுதியிலிருந்து நமக்கு தொடை பகுதி வழியாக ஒரு நரம்பு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பர்ஸ் வந்து டெய்லி அவங்க வைக்கும் போது ஒரு அழுத்தம் ஏற்படும், ஏற்படும் போது இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன்னால கூட இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, குழம்ப வேண்டாம். நம்மளோட மருத்துவமனைக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு கிளியரான ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். வரி பண்ணாதீங்க. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட வந்து உங்களை சந்திக்கிறேன். கிட்டிக்காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆர்.